வெல்கம் பேக் டு M.2. இன்னைக்கு நம்ம மூணு நெட்ல கடைசி எபிசோடான எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 5 எபிசோட்ஸை பார்க்கறவங்களுக்கு கமெண்ட்ல லிங்க் பின் பண்றேன், அண்ட் ஆல்சோ மேல கார்டில் தரேன், அங்கே பாத்துருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா எபிசோட்ஸும் பார்த்துட்டு இந்த கடைசி எபிசோட பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும். இது எனக்கே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. இந்த எபிசோட் பார்க்கும்போது எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. கத்து வச்ச மொத்த வித்து இந்த எபிசோட்ல இறக்கியிருப்பாங்க. ஒரு படத்துக்கு எவ்வளோ சிஜி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு இந்த ஒரு எபிசோடுக்கு பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொரு வாரமும் இதுதான் என் ஃபேவரட் எபிசோடு, இதுதான் என் ஃபேவரட் எபிசோடுன்னு சொல்லுவேன். பட் இந்த எபிசோடை பார்த்தபடி கண்டிப்பாக இது தான் என்னோட மோஸ்ட் ஃப்ரீக்கிங் ஃபேவரட் எபிசோடு. மூணு நைட் எபிசோடு 6 பேர் காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ். இனிமேல் நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் மார்க்குடைய டெட் பாடி தான் காட்டுறாங்க. ஆர்த்தர் ஆளுங்களும் வந்து இவன் டெட் பாடி இழுத்து இவங்க இருந்த அமித்துடைய விஷாப்டி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தர் இவன் டெட் பாடி மேலே ஸ்கேரபை வச்சுட்டு இப்படி ஆனதுக்கு நீ மன்னிச்சிருங்க மார்க் ஸ்பெக்டர், ஸ்டீவன் கிராண்ட், அப்புறம் இந்த உடம்புக்குள்ள யார் யார் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் சொல்கிறான். லைலாவும் இங்கே தான் இருக்கான், இவன் பேசுறதெல்லாம் ஒழிஞ்சு கேட்டுட்டு இருக்கான். சில சமயம் நம்ம உண்மையை பார்க்கறது மாதிரி நமக்கு மரணத்தின் குளிர் ஒளி தேவைப்படுது. அப்போ லைலா யாருக்கு தெரியாம ஒருத்தன் அடிச்சு போடுறான். இந்த சத்தம் கேட்டு இவன் கண்டுக்காம போகிறான். உலகத்தை குணப்படுத்த இப்போ யாருக்கு விருப்பம்? அப்போ இவன் பெரம்பு அமைட்டுடைய சக்தியால் பயங்கரமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் இவங்களும் அங்கேருந்து போயிடுறானுங்க. லைலா இப்போ தான் மார்க்குடைய டெட் பாடியை பார்க்குறான். இவன் இறந்து போயிட்டான்னு சோகத்தில் அழுகுறா. அப்புறம் இவன் மேலே அந்த ஸ்கேரப் எடுத்துக்கிட்டு அந்த ஆர்த்தரை கொடுறதுக்கு கிளம்பிடுறான். இங்கே ஆர்த்தர் ஆளுங்களும் போயிட்டு இருக்கும்போது எஜிப்தியன் பேட்ரோல் போலீஸ் இவங்களை ஸ்டாப் பண்ணுறாங்க செக் பண்ணுறதுக்காக. அரபிக்கில் இந்த ரோட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது தான் பார்க்குறாங்க இவங்க கிட்டலாம் கன்ஸ் இருக்குன்னு. இட்ஸ் ஆல் ரைட், உங்கள் பேப்பர்ஸை காட்டுங்க. நான் பேப்பர்ஸை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீதாவோ ஆன்மாவை காட்டணும்னு சொல்லிட்டு ஆர்த்தர் அவன் பெரம்போட சக்தியை பயன்படுத்தி இவங்க எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறான். இதனால் அங்கேருந்து எல்லா போலீஸும் செத்து போயிடறாங்க. ஒரு போலீஸுக்கு மட்டும் ஒன்றாவில், நீ நல்லவன் போலையே, இது உனக்கு வேணாம். லைலாவோ இவங்களுக்கு தெரியாமல் இவங்க வண்டியில் தான் இவங்க கூட வந்தா. இவ வந்தது ஆர்த்தருக்கு யாரோ வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ இவனை கண்டிப்பாக கொண்டே ஆகணும்னு லைலா போகும்போது செத்து போன போலீஸ்காரங்க மூலியமா கடவுள் தேவரேட்டு பேசுகிறான். லைலா நான் தான் கடவுள் தேவரேட்டு, மார்க்கு நீ ஸ்டாப் பண்ண சொல்கிறான். அவன் தான் இறந்து போயிட்டானே, அதுக்கு என்ன நான் கொடுத்தா சத்தவங்க மூலியமாக பேசுகிறேன். ஆர்த்தர் இப்போ ரொம்ப சக்திசாலி ஆகிட்டான், அவனை அவனால் தடுக்க முடியாது. மார்க்கு திரும்ப உயிரோட வந்தா? உயிரோட வந்தாவா? ஆமாம், அப்படி வந்தால் அவனுக்கு கான்சோ தேவைப்படுறான். அதனால் சேம்பர் ஆஃப் காட்ஸில் உள்ள கான்சோட உஷாப்டி ஓட. அப்புறம் நீ என்னடா அவதாராக கூட இருக்கலாம், மார்க் உன்னை பற்றி நிறைய சொன்னான். இல்லை இல்லை, நான் தனியாகவே சண்டை போடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் ஆர்த்தர் ஆளுங்க வண்டிலே ஏறி கிளம்பிடுறான். இவங்களா இப்போ பிரமிட் ஆஃப் கீஸ் ஆகத்தான் போகிறாங்க. ஆர்த்தர் அவன் சக்தியை பயன்படுத்தி அந்த பிரமிடையை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். பிரமிடுக்குள்ளேருந்து மற்ற கடவுள்களோட அவதாரஸ்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. அமைட்டு யாரோ வெளியிடத்தான் வந்துட்டு இருக்காங்கன்னு. ஆனால் யார் இப்படி பண்ண போகிறான்? ஆர்த்தர், வாங்க. கடவுள்கள் மனுஷங்க கிட்டேருந்து எதை ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. இவங்களோட ஒன்றா லைலாவும் உள்ளே வந்துடுறான். நிகழா நீதிபதிகள், போர் வீரர்கள் இல்லை, சண்டை போட அவசியம் இல்லைன்னு சொல்ல சொல்ல இவங்களாம் சண்டை போடுறாங்க. ஸோ ஆர்த்தர் அவங்களுக்கு எதிராக சண்டை போடுறான். லைலாவும் கான்சு அடைச்சு அந்த கல் சாலையை கண்டுபிடிச்சிடறான். இந்த கல் சாலத்தா உஷாப்டி. இங்கே ஆர்த்தர் கூட சண்டை போட்டு எல்லா கடவுள்களோட அவதார்களும் தோற்று போயிட்டாங்க. கடைசியாக அமைட்டுடைய உஷாப்டியை உடச்சி அமைட்டை வெளியிட்டுறான். அமைட்டை பார்க்கறதுக்கே பயங்கரமாக முதல உருவத்தில் இருக்கிறான். ஆர்த்தரோ ஆளுங்களோ இவளை பார்த்தோன்னே தலை வணங்குறாங்க இவளுக்கு. என்னை வெளியிடத்துக்காக நான் யாருக்கு நன்றி கடன் செலுத்தணும்? என் கடவுளே, நீங்கள் யாருக்கும் நன்றி கடன் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன் தராசு சமமாக இல்லை, என் தவத்து மூலியமாக என் தராசை சமம்படுத்த பார்த்தேன். ஆனால் இப்போ அப்படி அது ஆகலைங்கிற பட்சத்தில் அதுக்கான விளைவுகளை ஏற்றுக்கிறேன். நீ பண்ண போகிற காரியத்துக்கு தான் சமம் இல்லாமல் இருக்கு. அப்போ நான் செய்ய போகிற காரியத்தோட வழியை இந்த உலகம் ஏற்றுக்கணுமே. நான் என்னை நானே சமர்ப்பிச்சுக்கிறேன். இல்லை, இனிமேல் நீ எனக்காக வேலை செய்ய போகிற, உன் சாவு தாமதமாகட்டும். தராசு சமமாக இருந்த ஒருத்தன் தான் எனக்கு முன்னாடி வேலை செஞ்சான். ஆனால் அப்பயும் நான் கல்லுக்குள்ளே 2.5 வருஷம் அடப்பட்டு கடந்தேன். உலகத்தில் பல்வேறு இடத்துல என் சீடர்கள் இருக்காங்க, தராசு சமமாக உள்ளவங்க. அவங்க எல்லாருமே தகுதியானவங்க, உங்கள் கடலுக்காக காத்துட்ருக்காங்க. என் கடவுளே, இல்லை எனக்கு வேண்டிய அவதாரம் நீ தான். எனக்கு பணி செய், உனக்கு அமைதி கிடைக்கும். கடந்த காலத்தின் வழி உன்னை கட்டுப்படுத்த விட்டுறாத. உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் சொல்லி ஆர்த்தரும் அமைட்டுடைய அவதாரம் முழுசாக மாறிட்டோம். ஒரு பக்கம் லைலாவும் கான்சோட விஷாப்டி உடச்சி கான்சோ வெளியே வர வச்சிட்றான். மார்க் ஸ்பெக்டர் இந்த உலகத்தில் இல்லைங்கிறது என்னால் உணர முடியுது. சண்டை போட்டு செத்து போயிட்டான். அவன் உன் சண்டைக்காகத்தான் சத்தான். ஆனால் சண்டை முடியல, மார்க் இல்லாதனால இப்போ எனக்கு ஒரு அவதார தேவைப்படுது. லைலா எல்ஃபோலி, இரவு பயணிகளை பாதுகாப்பையா? என்ன ஜோக் பண்ணுறியா? ஏற்கனவே மார்க் வாழ்க்கையை கெட்ட கனவாக்கினா இப்போ என்னை அவதாராக்க பார்க்குறா? ஏன்னா அமைட்டியோ ஆர்த்தரையும் எதிர்த்து உன்னால் தனியாக ஜெயிக்க முடியாது. பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன். மார்க் உன்னை பற்றி கவலைப்பட்டு ஃபோக்கஸ் இல்லாமல் செத்து போயிட்டான். நீயாச்சும் திட்டம் போட்டு செயல்படு குட்டி போச்சு. அதுக்கு தான் இந்த ஆஃபரை தரேன். உன் ஆஃபர் எனக்கு தேவையில்லை, மார்க் உன்னை நம்பவே இல்லை. நானும் நம்ப மாட்டேன் உன்னைய. நம்ம ஒன்றா வேலை செய்யலாம், பட் என்னை அடிமைப்படுத்தாமல் ஒரு அவதாரால் மட்டும் தான் அமைட்டு அடைக்க முடியும். அதான் முடியாதுன்னு சொல்கிறல்ல. ஸோ கான்சன்ஸ்டேட்டாக அமைட்டுக்கிடையே சண்டை போட போயிடுறோம். நம்ம முதல்ல கயிறை ஊரில் உள்ள ஆன்மாக்களை சுத்தம் பண்ணுவோம், அடுத்து உலகத்தை சுத்தம் பண்ணுவோம். அப்போ கான்சன் அங்கே வந்து அமைட்டை தடுக்கிறான். இங்கே யாரோ இருக்காங்க, இவனை வெளிவிடுது யாருன்னு கண்டுபிடி. இப்போ தான் நம்ம மார்க்கை காட்டுறாங்க. மார்க்கு சொர்க்கத்தில் இருக்கான். சொர்க்கத்தை இஜிப்தியன்ஸ் ஃபீல்ட் ஆஃப் ரேட்ஸ் அல்லது ஆரோன்னு சொல்லுவாங்க. உன் தராசு பேலன்ஸ் ஆயிடுச்சு, உன் இதயமும் முழுமை அடைஞ்சிருச்சு. இதனால் உன் பயணமும் முடியுது. இதோட இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. நீ ஆசைப்பட்டு உனக்கு கிடைக்காத அமைதி தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. இங்கே உனக்கு பயப்பட எந்த ஆபத்தும் இல்லை. அப்போ ஸ்டீவன் நிலமை, அவன் போயிட்டான், மார்க் அவன் ஜோட்டில் சிக்கிக்கிட்டான். தயவு செஞ்சு நீ உன் அமைதி அனுபவி. அவனுக்காக நம்ம திரும்ப போய் ஆகணும். வேணா இங்கிருந்து போவாத, அவன் இனிமேட்டு உனக்கு தேவையில்லை.
அப்ப நான் இங்க முடிவில்லாத அமைதியில இருப்பேன், அவன் கடைசி வரைக்கும் மண்ணில மாட்டிருப்பான். இது எனக்கு வேணவே வேணாம் சொல்லி இவன் திரும்ப ஜுவாட்டுக்கே போயிடுறான். என் பாதை மத்தவங்க போலத்தான் சமநிலையை கொண்டு வரதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். அப்ப எதுக்கு அந்த பாவம் செஞ்சவன அவதாரா தெரிஞ்சிருக்க? அவன் விசுவாசத்தை பார்த்து உனக்கு பொறாம ஒண்ணுமில்லாத உலகத்தையா நீயும் அசீடர்கள் ஆள போறீங்க? அவன் பேச்சு கேட்காதீங்க, அவங்களை அடைக்க பாக்குறான். ஸ்டீவன், நான் பேசுறது உனக்கு கேட்குமா தெரியாது. சின்ன வயசுல நீ வந்துட்ட, நீ பாதுகாத்த. நான் இவ்வளவு நாள் எப்படி தாக்கு பிடிச்சனா எனக்கு தெரியும். நான் தனியா இல்லைன்னு எனக்காக நீ இருந்த நம்பிக்கையோட உன்னை பாதுகாக்க ட்ரை பண்ண, ஆனா நான் தோத்து போயிட்டேன். அப்ப மார்க்கும் சேர்ந்து மண்ணாவரம், நீ என்னை எப்பயும் விட்டு போனது கிடையாது. எனக்கு அந்த சொர்க்கம் நல்லா இருந்தாலும் நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். எனக்கு கிடைச்ச உண்மையான சூப்பர் பவரை நீதா ஸ்டீவன் சொல்லிட்டு உன் கையை பிடிச்சபடி மண்ணாயிடுறான் மார்க். அப்போ ஒசரேஸுடைய கேட் ஓப்பன் ஆகுது, இவங்க இதையும் பிரகாசமா மின்னி காணாம போகுது. சரணா இவங்க ரெண்டு பேருமே பழையபடி ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. மார்க், ஸ்டீவன், நீ திரும்ப வந்துட்டியா? இதுக்கு வந்த நான் கொடுத்த ஸ்பீச்சை நீ கேட்கவே இல்லையா? அங்க பாரு, ஒசரேஸுடைய கேட் ஓப்பன் ஆயிருச்சு. கான்சோ, கடவுளா இருந்து உனக்கு நம்பிக்கை கம்மியாயிருச்சு. நீ கத்துக்கவே மாட்டலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சண்டை வெறித்தனமா போகுது, பட் அமிர்தா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஒரு பக்கம் மார்க்கும் ஸ்டீவனும் அந்த கேட்டு விளையா போலான்னு பார்த்தா பின்னாடி சுனாமி மாதிரி மணல வந்துட்டு இருக்குது. மார்க்கோட கால் வரை இன்னும் மண்ணாத்தா இருக்குது, கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க அமிட்டோ கான்சோ போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். மார்க்குக்கும் ஸ்டீவனுக்கு உதவி பண்றதுக்காக தேவரேட்டா ஷிப் எடுத்துட்டு வந்து மண்ணை பிளாக் பண்றா. கொஞ்சம் மனசரங்கிட்டீங்களா? ஓடுங்க சூப்பர் ஹிப்போ. என்கிட்ட விட்டுற சொல்லு, நான் உனக்கு விட்டுறேன். கருணைக்கு பதிலாக நான் அழிவை தான் தேர்ந்தெடுப்பேன். ஸ்டீவனும் மார்க்கும் அந்த கேட்டுக்குள்ளே பூந்து திரும்ப இவங்க உடம்புக்கே வந்துடுறாங்க. இப்போ இவங்க திரும்ப வந்த விஷயம் கான்சுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க இருந்து கிளம்பிடுறான். உனக்குள்ள இருக்க வழி என்னால் உணர முடியுது. எனக்கு சாவு வேணுமா, வாழ்க்கை வேணுமா? எனக்காக இரவு பயணிகளை பாதுகாப்பையா? எழுச்சி பெற்று திரும்ப உயிர்ப்பிப்பாயாக. இனி நீ தாயா மூணு நாள். ஸோ மார்க்கு பழையபடி செம்மையாக மூணு நைட்டாக மாறிட்டான். என்னை மிஸ் பண்ண போல, லைலா உன்னை மொக்க பண்ண போல. அவட்டு வெளியே வந்துட்டா, அவள் தடுக்கிற பல எனக்கு இல்லை. மார்க் ஸ்பெக்டர், எனக்கு உதவி தேவை. ஒரு நிமிஷம் இருங்க, இந்த புது அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி வேலை செய்ய போகுது? ஸ்டீவன் கிராண்ட், நான் உன்கிட்ட பேசல. இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற ஆஃபர், நானும் தான் கூட இருப்பேன். ஒன்னவே நாங்கள் காப்பாத்திருக்கோம். ஸோ அதுக்கான டீலை போட ஒழுங்கா. பேரம் பேசுகிற நேரம் ஆயிடு. பின்ன மறுபடியும் உங்ககிட்ட ஏமாற சொல்றியா? சில்லி ஓல்டு பேர்டு. சரி, இது முடிஞ்ச வாட்டி உங்க ரெண்டு பத்தியுமே விட்டுறேன். ஓகே, நம்ம இங்கிருந்து எப்படி கயிற ஊருக்கு போறோம்? இப்போ நான் தான் இரவு வானத்தின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையே மாத்திட்டு சீக்கிரம் போங்க முட்டாள்களா அப்படின்னு சொல்றான். ஸோ நைட் ஆகும், மூணு நைட்டுக்கு சக்தி அதிகமாயிருச்சு. இதனால இவன் பறந்தே போயிடுறான் அங்கிருந்து. அப்போ ஒசரேசுடைய அவதார லைலா காப்பாத்தலான்னு கூட்டிட்டு போறான். நீ தானே கான்சு விடுவிச்ச? ஆமா, அமிட்ட எப்படி தடுத்து நிறுத்துறது? இந்த சேம்பர் தான் இங்க சக்தி வாய்ந்த இடம். இங்கிருந்து அமிட்டை மோர்டல் ஃபார்ம்ல அடைச்சு வைக்கணும். அதாவது சிலைக்கு பதிலாக உடம்புல அடைச்சி வைக்க சொல்கிறீங்க. அப்போ தான் அவளுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது எப்படி பண்ணுறது? அதுக்கு இப்போ இருக்கிறதோட நிறைய அவதர்ஸ்கள் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு செத்து விழுந்துடுறாரு. இவர் கூட இருந்த மற்றவங்களும் இறந்துட்டாங்க. தேவரேட் இருக்கீங்களா? அப்போ தேவரேட் இந்த செத்து போன ஒரு உடம்புல வந்து லைலான்னு கத்துறா. சத்தம் கேட்டு ஆர்த்தர் லைலாவை கண்டுபிடிச்சிடறான். ஸோ இவளை கொடுறதுக்காக அந்த இடத்தையே இவன் சக்தியை வச்சு இடிக்கிறான். ஸோ அதனால இவன் தேவரேட்டு கிட்ட என்னை இவனோட தற்காலிகமான அவதாரா யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறான். அற்புதம், உன் அப்பா உன்னை நினைச்சு சந்தோஷப்படுவார். அப்பாவா? ஆமாம், அவர் நான் தான் ஃபீல்ட் ஆஃப் ரீட்ஸ்க்கு கூட்டிட்டு போனேன். சரி, சீக்கிரம் நீ மாத்து. உனக்காக நான் ஒரு செம்மையான காஸ்டியூம் யோசிச்சு வச்சிருக்கேன் மனசுல. ஒரு பக்கம் மார்க் பறந்து போயிட்டு இருக்கான். ஆர்த்தர் பிரமிட் ஆஃப் கீசா மேலே ஏறி அவன் சக்தியை பயன்படுத்தி கைர ஊர் மக்கள் கையில தரசு டேட்டோவை வர வச்சிடறான். அதுக்கப்புறம் ஆர்த்தர் ஆளுங்க அவங்க எல்லாம் தீர்மானிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதனால ஏகப்பட்ட பேர் சாவறாங்க. இப்படி செத்தவங்களுடைய ஆன்மாக்கள்லாம் அமைட்டு முழுங்கி பிரமிட் அளவுக்கு பெருசா வாழ்ந்துட்டு இருக்கான். லைலா இப்பதான் இடிபாட்டுல இருந்து எந்திரிக்கிறா. தேவரட்டுடைய அவதார் ஆயிட்டாயவா? இந்த கெட்டப்பு பேரு ஸ்கார்லட் ஸ்கேரப். இந்த காஸ்டியூம்ல ரக்க குறக்குது. மார்க்கும் இங்க ஆர்த்தர் கிட்ட வந்துட்டான். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. அதுவும் மார்க்கும் ஸ்டீவனும் மூணு நைட்டு மிஸ்டர் நைட்டுன்னு மாத்தி மாத்தி சண்டை போடுறானுங்க. அப்ப அமைட் கிட்ட கான்சவோ வந்துடுறான். கான்சவோ அவ சைஸுக்கு ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். இங்க மார்க் ஆர்த்தர் ஃபைட் தான் மரணமா போயிட்டு இருக்குது. உடச்சுக்கிட்டு விழுந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல என்ன வேணுங்கிறதுல நம்ம ஆசைப்படுறதுல நமக்குள்ள சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. பின் எதுக்கு இந்த ஆட்டம்? அதுக்கு பதில் உனக்கே தெரியும். நான் தப்பு செய்யறவங்களை மட்டும் தான் தண்டிப்பேன். அதே தான் நானும் பண்றேன். ஆனா அவங்கள நான் தப்பு செய்ய விட மாட்டேன். என் பக்கம் வந்துரு. ஆர்த்தரும் மார்க்க கொள்ளான்னு போகும்போது லைலா வந்துடுறா காப்பாத்துறதுக்கு. இவளை பார்த்து மார்க்கே ஷாக் ஆயிடறான். ஆர்த்தர் பவர் விட்டா கூட இவர் ரக்கையை வச்சு டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். லைலா, உனக்கு ஒன்னும் ஆவலையே? அவனை எப்படி திரும்ப வந்த? வா, அவனை பார்க்க அட்டகாசமா இருக்க. என்ன காஸ்டியூம் இது? தோக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு என்கிட்ட சண்டை போடுறேன்? ஏன்னா அது என் வாய்ப்பு. மக்கள் கிட்டிருந்து அவங்கவுங்க வாய்ப்பை தான் நீ தட்டி பறிக்கிறேன். இல்லை, என் புது திறமையை உங்ககிட்ட காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் மிஸ்டர் நைட்டாக மாறி ஆர்த்தருடைய ஆளுங்களெல்லாம் சும்மா வகுந்து தள்ளிட்டுருக்கான். நம்ம ஸ்டீவனா இதுங்கிற மாதிரி இருக்குது. ஆர்த்தர் பவர் கிட்ட கூட எகிரி எஸ்கேப் ஆகி அவன் மேலே குச்சை வீசுறான். அந்த குச்சை ஆர்த்தர் பிளாக் பண்ணிடுறான். மறுபடியும் இப்போ மார்க்கே வந்துடுறான். கான்சத்தா பாவம் இங்கே அமைட்டி கிட்ட சொத்தடியே வாங்கிட்டு இருக்கான். லைலா மார்க்கும் டீமை பண்ணி சண்டை போட்டு ஆர்த்தர் ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டு ஆர்த்தர் கிட்ட மோதுறாங்க. ஆனால் ஆர்த்தர் ஒத்தால ரெண்டு பேத்தையுமே சமாளிச்சு அவங்கள சக்தியை வச்சு தாக்குறான். ஸ்டீவனே இப்போ வந்து சண்டை போடுறான். கொஞ்சம் சண்டை போட்டு சீன் போட்ட டைம்ல இவனை தூக்கி வீசிடுறான். மார்க்கே இப்போ மறுபடியும் வரவும் சண்டை கண்டினியூ ஆகுது. ஆனால் இவங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் இவன் நடக்க முடியல. இவங்க சண்டையை பார்த்து கொஞ்சம் பேர் வேனுக்குள்ளே பாதுகாப்பாக உட்கறாங்க. இவன் வந்து வேனையும் தாக்குறான்.
வேன் பின்னாடி வர ஒரு பொண்ணு இருக்கா, அவளை லைலா காப்பாத்தி இந்த வேனை ஸ்டாப் பண்றா கமராத மாதிரி. நீங்க ஒரு இஜிப்தியன் சூப்பர் ஹீரோவா? ஆமா. அப்புறம் வேனுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் காப்பாத்திட்டு போனா ஆர்த்தர் ஆளுங்க இன்னும் கொஞ்சம் பேர் கன் வச்சு சொல்றாங்க, அதை ரக்கையை வச்சு பிளாக் பண்ணிட்டு அவங்க எல்லாம் அடிச்சு போடுறான். ஆர்த்தரும் மார்க்க தூக்கி வீசிட்டு அவன் மேல அவன் ஃபுல் சக்தியை விட்டுட்டு இருக்கான். அமைட்டு இந்த உலகத்தை ஆண்டிருந்தா உன் தம்பி உயிர் பழச்சிருப்பா, அவன் குடும்பமும் சந்தோஷமா இருந்திருக்கும். அதுக்காக உங்க தோட்டத்துல இருந்து ஒரு களை தான் எடுத்திருப்பா, அந்த களை நீ தாண்டா. மார்க் அவன் வெப்பன் வச்சு தாக்கலான்னு பார்த்தா கூட அவன் சக்தி வச்சு அந்த வெப்பனை வீசிடுறான். அந்த வெப்பன் லைலாவோட ரக்கையில குத்துது. சோ மார்க்கும் இப்ப தோக்குற நிலைமைக்கு போயிட்டான். கான்சுவும் அங்க தோத்துட்டு இருக்கான். பத்ததுக்கு லைலா வர ஒரு பக்கம் ஷூட் பண்ணிருக்காங்க. கடைசியா ஆர்த்தரையும் மேலேயே பெரம்ப ஊனி இவன் சக்தியெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கான். அப்ப மார்க்குக்கு இதை ஆகுது. ஒழிச்சு பார்த்தா பெரம்ப இவன் கையில இருக்குது. ஆர்த்தர் அடி வாங்கி கிடக்குறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் செத்து கிடக்குறாங்க. ஸ்டீவன், இதை நீ பண்ணல? கண்டிப்பா நான் கிடையாது மேட். மார்க் ஆர்த்தர் தூக்கு. அமிட்ட தோக்கடிக்கிற வழி எனக்கு தெரியும். இந்த கீசா பிரமிட் ரூம் உடைய சக்தியை வச்சு அமிட்ட ஆர்த்தர் உடம்புக்குள்ள அனுப்புறதுக்கு நீ எனக்கு உதவி செய்யு. அதுக்கு என் கையை பிடிச்சிக்கோ. இப்ப மந்திரத்தை ஆரம்பிக்கலாம். சோ இப்ப இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எஜிப்தன் லாங்குவேஜ்ல மந்திரம் சொல்றாங்க. சுத்திலி சக்தி வட்டம் மாதிரி வருது. நாம இந்த இடத்தைய சொர்க்கமாக்கிருக்கலாம். இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு அமிட்ட, நீ அழிய போற. இவங்க மந்திரம் சொல்ல சொல்ல அமிட்டும் ஆர்த்தர் உடம்புக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. உங்களால நீ அடக்க முடியாது, இதை நான் எப்பயும் நிறுத்த மாட்டேன். மார்க், அவங்கள கொன்று ரெண்டு பத்தியுமே விட்டு வைக்காத. ஏன்னா இவன் வாழ்ந்தா அவ்வளோ உயிர் வாழ்வா. நான் இவனை கொண்டுதான் ஆகணும், அப்பதான் விடுபட முடியும் என்னால. மார்க், உனக்கு வாய்ப்பு இருக்கு, நீ விடுபட்டுட்ட. பழி வாங்கறது தான் வாய்ப்பு. அவ வெளியே வந்தா மறுபடியும் கொள்ளுவா. நீ இப்ப எவ்வளவு பழத்தான் பேசுற? அப்ப நீயே இவளை கொண்டுக்கோன்னு சொல்லிட்டு என் வெப்பனை தூக்கி வீசிடுறான். வா, விருப்பப்படியே ஆகட்டும்னு கான்சு அங்கிருந்து கிளம்பி என் சக்திகளையும் எடுத்துட்டு போயிடுறான். அப்ப ஸ்டீவன் மறுபடியும் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கண்மொழிச்சு பாக்குறான். அப்ப இதா உண்மையா? உன் இமேஜினேஷன் ரொம்ப உண்மைத்தன்மையா இருக்குது. இந்த சேரு, டெஸ்க்கு, லைட் எல்லாமே உன் இமேஜினேஷன்ல உருவாக்கப்பட்டது தான். ஃபர்ஸ்ட் கான்சுவா அமைட்டு உண்மை நினைக்கிறீங்களா? இல்ல. ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவா டாக்டர்? அப்போ உன் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண வேண்டியதான்னு சொல்லி போறான். உன் கால்ல ஒரே ரத்தமா இருக்குது, எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நீங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியாது போலயே டாக்டர். உங்க கூட இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ண தான் ஆசை, ஆனா நாங்க உலகத்தை காப்பாத்தணுமே. லெட் அஸ் கெட் அஸ். இப்ப இவங்க முடிச்சு பார்த்தா ஸ்டீவன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸ்டீவன், பரவாயில்ல, இது வேலை செஞ்சிருச்சுப்பா. இந்த குப்பை இடத்துல நீ வாழ்ற. வீட்டில் இப்போ ரெண்டு கோல்டு ஃபிஷ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் தொட்டிக்குள்ளே ஏற்கனவே இந்த எபிசோட்ஸ்க்கான ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே வச்சுருந்துருக்காங்களாட்ருக்கு. அப்போ மார்க் விழுந்துடுறான். அவன் காலில் பெல்ட்டு கட்டியிருக்குது. இதோட இந்த எபிசோடு இன்னும் முடியல. வெயிட்டாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது. ஆர்த்தரோ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கான். மண்ணு நினச்சி காஃபி தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஓகே, நீங்கள் தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ நர்ஸுக்கிட்ட யாரோ இனிமே வர நான் பார்த்துக்கிறேன்னு ஸ்பானிஷில் சொல்கிறாங்க. ஓ சாரி, விடுங்க விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வேற யாரும் இல்லை, மார்க்கோட தேர்ட் பர்சனாலிட்டி ஜேக் லாக்லி. வெசல் ஓதிக்கிட்டே ஜாலியாக ஆர்த்தரை கூட்டு போயிட்டு இருக்கான். வெளியே எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. ஜேக் ஒரு டாக்ஸி டிரைவர். சரி, ஏதாச்சும் ஒரு சாதாரணமான வண்டி வச்சிருப்பான்னு பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான வண்டி வச்சிருக்கான். வண்டிக்குள்ள கான்சு கோட்டு போட்டு உக்காந்துட்டு இருக்கான். கான்சு, உன்னால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. யா, நான் ஒன்று சொல்லட்டுமா? மார்க்கை விட்டு நான் போன வாட்டி அவன் வைஃபை தான் அடுத்த அவதாரா தேர்ந்தெடுப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்குள்ளேயே அவனுக்கே தெரியாமல் ஒருத்தர் இருக்கும்போது எதுக்கு நான் மற்றவங்கள தேடி போனோம்? மீட் மை ஃப்ரெண்ட் ஜேக் லாக்லி. ஜேக்கப்ப என்று நீங்கள் இழக்கும் முறைன்னு ஸ்பானிஷில் சொல்லி ஆர்த்தர் சுட்டு கொண்டுறான். கன்ல சைலன்சர் போட்டிருக்கான். ஸோ வெளியே சத்தம் கேட்கல. இப்படி ஒரு எண்டிங்கோட இந்த மூன் நைட் சீசன் 1 முடிவடைகிறது.